தமிழ்நாட்டில் மின் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. மக்கள் கருத்து கூறுவதற்கான அவகாசம் முடிந்த நிலையில் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிப்பு. மின்சார வாரியத்தின் நிதி இழப்பு 113,000 கோடியாக அதிகரிப்பு. வேறு வழியின்றியே 8 ஆண்டுகளுக்கு பின் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதாக மின்சார வாரியம் விளக்கம். நிதி நிலைமை சீரடைந்தவுடன் அரசு ஊழியர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். சென்னையில் நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் வாழ்வாதார நம்பிக்கை மாநாட்டில் முதலமைச்சர் உறுதி. பிரிட்டன் மன்னராக 3rd Charles அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்தப்பட்டார். By the grace of God, of the United Kingdom of Great Britain and Northern Ireland, and of my other realms and territories, King, Defender of the Faith, do faithfully promise and swear that I shall inviolably maintain and preserve the settlement of the true Protestant religion. தாய் எலிசபெத்தின் வழியில் மக்களுக்கு பணியாற்றுவேன் என உறுதி. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பழைய கட்டணங்களே வசூலிக்கப்படும் என அமைச்சர் பொன்முடி உறுதி. பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சேரவே மாணவர்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டுவதாகவும் தகவல். கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்படும் கட்டிடங்களை கோவில் நிர்வாகத்திடமே ஒப்படைக்க வேண்டும், உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்திய ஒற்றுமைக்கான நடைப்பயணத்தின் 4வது நாளை கேரளாவில் நிறைவு செய்தார் ராகுல் காந்தி. பாரம்பரிய ஆட்டம் பாட்டங்களுடன் வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பு. நடைப்பயணத்தின் போது பாதிரியாரை சந்தித்து கடவுள் குறித்து ராகுல் பேசியது தேவையற்றது என பாஜக குற்றச்சாட்டு. நடைப்பயணத்தை கண்டு பாஜக பயந்துள்ளதாக காங்கிரஸ் பதிலடி. குஜராத்தில் 2 நாட்கள் நடைபெறும் அறிவியல் மாநாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. உயர்கல்வி நிறுவனங்களின் ஆய்வகங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என பேச்சு. எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றால் கட்சியில் இணையலாம், சசிகலா டிடிவி தினகரன் இணைப்பு குறித்து ராஜன் செல்லப்பா கருத்து. அதிமுகவில் பழனிசாமி அணியில் உள்ள பொதுக்குழு உறுப்பினர் உட்பட மேலும் பலர் பன்னீர்செல்வத்திற்கு பக்கம் வருவார்கள். சமீபத்தில் அணி மாறிய உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் நம்பிக்கை. மும்பையில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலம். மராட்டியத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 1,000கணக்கானோர் பங்கேற்பு. மராட்டியத்தில் கடந்த 10 நாட்களில் விநாயகர் சிலை கரைப்பின் போது 20 பேர் உயிரிழப்பு. அதிகபட்சமாக வார்தாவில் நீரில் மூழ்கி 3 பேர் உயிரிழந்ததாக மராட்டிய காவல்துறை தகவல். புகார் அளிக்க வருபவர்களிடம் அதிருப்தியை வெளிப்படுத்தக்கூடாது, காவல்துறை அதிகாரிகளுக்கு டிஜிபி சைலேந்திரபாபு அறிவுறுத்தல். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தல். காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கிய ராமேஸ்வரம் மீனவர்கள்.
பல்லடம் அருகே சுவர் ஏறி குதித்து வீட்டில் திருட முயன்ற இளைஞரை சிறைப்பிடித்து வளர்ப்பு நாய். சுமார் 2 மணி நேரம் வளர்ப்பு நாயிடம் சிக்கி தவித்த திருடன் போலீசில் ஒப்படைப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மனைவியை கொன்று தற்கொலை நாடகமாடிய கணவன் கைது. குடும்ப பிரச்சினையில் கொலை செய்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக 2 மாதமாக நாடகமாடியது விசாரணையில் அம்பலம். காங்கிரஸ் தலைவர் தேர்தலை வெளிப்படைத்தன்மையுடன் நடத்த வலியுறுத்தல். வாக்காளர் பட்டியலை வழங்க கோரி தேர்தல் பொறுப்பாளருக்கு 5 MPக்கள் கூட்டாக கடிதம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் வரலாற்றில் முதல் முறையாக ஆகஸ்ட் மாதத்தில் 140 கோடியே 34 லட்சம் ரூபாய் உண்டியல் வசூல். ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 1.5 கோடி லட்டுகள் விற்பனையானதாக திருப்பதி தேவஸ்தானம் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.